ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு இறால் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். அரை கிலோ இறாலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு நிறையா சேர்த்துக்கிட்டால் தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கும், அது நல்லா வத்தி வர அளவுக்கு கிண்டிக்கணும். இந்த இறாலில் நான் ஒன்றுமே மண்டை வால் எதுவுமே கிள்ளவே இல்லை, அப்படியே தான் வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம். இது கூட நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் பெரிய பெரிய இறாலாக எடுத்திருக்கேன். இதோட ரொம்ப சின்ன சின்ன இறாலெலாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக் எடுத்து நல்லா இதில் கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் உள்ள முடியெலாம் வந்துடும், மீசை மாதிரி இருக்கும், அது எல்லாமே வந்துடும். நல்லா கிண்டணும். அது வர அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடி எல்லாமே அதிலே வந்துடும். இதை தேர்ந்து பாருங்கள், அதில் இருக்குது. இந்த டிஷ் நம்ம வந்துட்டு பழைய சாதம், தயிர் சாதம், இல்லைனா காரமான ஏதாவது ஒரு ரெசிபி வச்சு சாப்பிட்றீங்கன்னா அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உப்பு தான் அதிகமாக சேர்த்துக்கணும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு. அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இறாலுக்குள்ளே ஏதாவது ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கான விடுகதை பார்த்துடலாம். உரசினால் போதும், உயிர் முடிந்து போகும், அது என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை எப்படி இப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த தலை வால் நடுவில் உள்ள பூச்சை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம். தோலோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.